வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட பெயர் டே வித் பப்பா. அப்பானா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அப்பாவோட வெளியே போறதுனா இன்னும் ஜாலியா இருக்கும். அதே மாதிரி குட்டி முயல் குட்டி அவங்களோட அப்பாவோட வெளியில போறோங்கிறதுல பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. என்னென்ன நினைச்சிச்சு, நினைச்ச விஷயம் நடந்துச்சா, அவங்க அப்பா கூட எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? கதைக்குள்ள போகலாமா? குட்டி முயல் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுங்க. ஏன்னா குட்டி முயலும் அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா சேர்ந்து சுத்த போறாங்க. இதை நினைச்சு நினைச்சு அது பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அதோட அக்கா கிட்ட எல்லாம் அது சொல்லுச்சு, நானும் அப்பாவும் சேர்ந்து நிறைய அட்வென்ச்சரஸ்லாம் நாங்கள் காட்டுக்குள்ள செய்ய போறோம். ஐயோ, அப்பா எனக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நானும் அப்பாவும் சேர்ந்து மலையெல்லாம் ஏறுவோமோ, இல்லாட்டி குகைக்குள்ள கூட்டு போவாங்களோ, என்னதான் பிளான்னு தெரியலையே. இப்படி பல யோசனைகள் அதுகிட்ட வந்துட்டும் போயிட்டுமா இருந்துச்சு. அந்நேரம் பார்த்தா அவங்க அப்பா வந்தாங்க. வா கிளம்பலாம், நம்ம போய் கீரை வகைகள் சாப்பிட்றதுக்கான உணவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னாங்க. ஞாபகம் இருக்குல்ல, கீரை வகைகள்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். அதை நம்ம சாப்பிட்டா நம்ம காது நல்லா பெருசா வளரும், நம்ம காலும் பெருசா இருக்கும், அது பார்க்க அழகாவும் இருக்கும். வா 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 போலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம குட்டி முயல் குட்டியோட ஃபேஸ் டல்லுன்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா அது பல விதமா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சா, இது எதுவுமே இல்லை, நம்ம சாப்பாடுக்காக தான் கலெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சோடனே அது டல்லாயிட்டு, சரிப்பா ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. பாவங்க நம்ம குட்டி முயல் குட்டி பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க, அடுத்து என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். குட்டி முயல் குட்டியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து கீரை வகைகள்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம குட்டி முயல் குட்டி பயங்கரமா டயர்டாயிருச்சுங்க. அப்பா சின்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்ப்பா. நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா, அங்கங்கே தடவி நிக்காத, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு, சரியா? சரிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி முயல் குட்டி தண்ணியை தேடி போச்சுங்க. அங்க பார்த்தா தான வாத்து தண்ணிக்குள்ள பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணிய ஸ்பிளாஷ் பண்றதும் குதிக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் சரி என்ஜாய்மெண்ட். நம்ம குட்டி முயல் குட்டிக்கு லைட்டா ஒரு எண்ணம், நம்மளும் அவங்க கூட போய் விளையாடலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அப்பா நமக்காக வெயிட் பண்றாங்க ஒன்னொன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல குட்டி குட்டி ஃப்ராக் என்ன செஞ்சிச்சு, ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்துச்சு. வா பார்க்க அழகா இருக்கே, நானும் இவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணதெல்லாம் இல்லையே, இவங்க கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு அடுத்த ஒரு தாட் வந்துச்சு. ஆனா நம்ம என்ன செய்யறது, அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணுமே, பூ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராகுக்கும் டாட்டா காமிச்சு அது நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு வழியா அவங்க அப்பா இருக்காங்க அப்படிங்கறதுல நினைவை வச்சுட்டு டக்கு கூடையும் ஃப்ராகு கூடையும் விளையாடாம அது வாட்டு ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருந்துச்சா, கொஞ்ச தூரத்துல அதோட ஃப்ரெண்டை பார்த்துச்சு. ஒப்போசம் அப்படிங்கிற ஃப்ரெண்டு, வா நம்ம ரெண்டும் சேர்ந்து மர ஏறுவோமா, எங்கூட வரியா அப்படின்னு அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த மறந்துருச்சு நம்ம குட்டி முயல் குட்டி. ஃப்ரெண்டோட உதவினால ஒரு மரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற ஆரம்பிச்சாங்கங்க. அந்த மரத்துல என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு நம்ம முயல் குட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு குட்டி நெஸ்ட், அந்த நெஸ்ட்ல என்னென்ன பேர்ட் இருக்கு, முட்டைகள் இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துல ஒரு குட்டி ஹோல்க்குள்ள ஆந்த ஒண்ணு தூங்கிட்டு இருந்துச்சுங்க. அதையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா குலவி கூடெல்லாம் கெட்டிட்டு இருந்துச்சு. அங்க இருக்க பீய்களை பக்கத்துல போல தள்ளி நின்று அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஒப்போசம்ங்கிற விலங்கு என்ன செஞ்சிச்சு, எனக்கு வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டி முயல் குட்டிக்கு, ஆஹா நம்ம அப்பா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற நினைவே வந்துச்சுங்க. அப்போதான் அது கீழே பார்த்துச்சு. கீழே பார்த்தா கிரவுண்டு ரொம்ப தூரத்துல இருக்கு, இது மரத்துக்கு மேல உட்காந்துருக்கு, நான் எப்படி கீழே இறங்குவேன் அப்படிங்கிறத அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. கீழே இறங்க முடியாம மரத்து மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த முயல் குட்டிய பார்த்து இந்த அணில் வந்துச்சு. வந்து கேட்டுச்சு, ஏன்பா நீ உன் கிளாஸை யூஸ் பண்ணி இறங்கி போயிடலாம்ல அப்படின்னு. அந்த கிளாஸ் அப்படின்னு என்னதுன்னா அந்த கேட்டுக்கெல்லாம் நகங்கள் ஷார்ப்பா இருக்கும்ல, அதை வச்சுதான் அவங்க எல்லா இடத்துலயும் கிளைம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம குட்டி முயல் குட்டி சொல்லிச்சு, எனக்கு தான் நகங்கள் கிடையாதே. அப்ப அணில் குட்டிக்கு என்ன சொல்லலாம் தெரியல, அது போயிருச்சு. அதுக்கப்புறமா பக்கத்துல ஆந்த வந்து உட்காந்துச்சு. இந்த குட்டி முயல் குட்டி ஒரு பெருமூச்சு விட்டுச்சு. இனிமேல் என்ன ஒரு ஆளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆந்த கேட்டுச்சு, யார் பாது,
எங்க அப்பா ஒருத்தவங்க மட்டும்தான் நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம குட்டி முயல் குட்டி. நான் நினைச்சேன் நீ என்னோட ஹெல்ப்பை கேட்க மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சே அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு தம்பருக்கு. ஆஹா, நம்ம அப்பா வாய்ஸ் அப்படின்னு சொல்லி லைட்டா எட்டி பாக்குது. உனைய நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு, பயப்படாத நான் வந்த டைம்ல நல்லா பெருமூச்சு விடு அப்படின்னு. அப்பதான் முயல்குட்டி நிம்மதியா மூச்சு விட ஆரம்பிச்சிச்சு. இந்த அவங்க அப்பா முயல்குட்டி என்ன செஞ்சுச்சு, மெதுவா கிளைம் பண்ணி குட்டி முயல்குட்டிய மரத்துல இருந்து கீழே கொண்டு வந்துருச்சு. ஆ, முயல்குட்டி குட்டி முயல்குட்டி கிட்ட சொல்றாங்க, என்னைக்குமே என்கிட்ட உதவிங்கிறத கேக்குறதுக்கு நீ பயப்படவே கூடாது சரியா. நான் உன்னோட அப்பா தானே, இன்னைக்கும் நான் கூட தான் இருப்பேன், பயப்படாம எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட கேட்கணும் சரியா அப்படின்னு. ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிச்சு நம்ம குட்டி முயல்குட்டி. அதுக்கப்புறமா அவங்க அப்பா சொன்னாங்க, நம்ம ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டோமோ அதனாலதான் போர் ஆயிடுச்சுல உனக்கு, வா கொஞ்ச நேரம் போய் நம்ம நிறைய புது புது விஷயங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க புல்வெளிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு குகைக்கு போனாங்க. நிறைய இடத்துக்கு போய் கால்லாம் வலிச்சோன்னு மெதுவா ஸ்லோவா அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இரவு நேரம்ங்க, நைட்டு உணவை சாப்பிட்றதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. கலெக்ட் பண்ணிட்டு வந்த கீரை வகைகள்லாம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போதே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், ஏய் இன்னைக்கு எம்மி எம்மி டேஸ்டா இருக்கே, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு அக்கா சொல்றாங்க. இன்னொரு அக்கா தப்பரை பார்த்து, ஏய் இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, பயங்கரமா அட்வென்ச்சரஸா இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. இன்னொரு அக்கா இருந்துகிட்டு, செம்மையா இருந்திருக்கும் போ அப்படிங்கிறாங்க. நம்ம குட்டி முயல் குட்டி சொல்லுது, ஆமா ஆமா நான் மாறாலாம் ஏறினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுச்சு. இன்னொரு அக்கா கேக்குறாங்க, உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு. அதுக்கு இன்னொரு அக்கா, நம்ம தம்பராவது பயப்படுறதாவது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தம்பர் லைட்டா அவங்க அப்பாவை பார்த்தான். பார்த்தோன்னே அவங்க அப்பா ஒரு கண்ணை மட்டும் அடிச்சாங்க. அடிச்சுட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தம்பர் நினைச்சிச்சு, வா இன்னைக்கு டே எவ்வளோ அழகா இருந்துச்சு நம்ம அப்பா கூட, சூப்பரா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு வந்த இன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணதை திருப்பி திருப்பி நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. இதுதாங்க கதை. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தை மறைக்கவும் கூடாது, அவங்களுக்கு பயந்துட்டும் இருக்கக்கூடாதுங்க. நமக்கு என்ன தேவை, என்ன நினைக்கிறோம், என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம அம்மா அப்பா கிட்ட பயப்படாமல் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு உதவி செய்யறதும் அவங்க தாங்க. முதல் ஆளாக வந்து நிற்கிறது நம்ம அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க கிட்ட நமக்கு பயங்கிற ஒரு விஷயம் வந்துடவே கூடாது. ஸோ பயப்படாம நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், முதற்கொண்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்க அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பயம் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.